வரைக்கும் எங்க பிரிட்டன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்க சேனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. நேற்று சென்னைக்கும் ஹைதராபாத்திற்கும் இடையில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி மிகவும் மோசமான சாதனை ஒன்றை படைத்திருக்கிறது. போட்டியில் வெற்றி பெற்றாலும் முதல் 10 ஓவரில் சென்னை அணி மிகவும் மோசமாக விளையாடியிருக்கிறது. IPL தொடரில் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டி நேற்று நடந்தது. சென்னை அணி ஹைதராபாத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறது. கடைசி நேரத்தில் த்ரில்லாக 4 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னையை வெற்றி பெற்றது. IPL தொடர் இப்போது மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டுள்ளது. நேற்று ஹைதராபாத் பவுலிங் காரணமாக போட்டி மிக மிக விறுவிறுப்பாக இருந்தது. இந்த போட்டியில் சென்னை தொடக்கத்தில் மிகவும் மோசமாக ஆடியது. தொடக்கத்திலேயே சென்னை அணி வாட்சன், டூப்ளிசிஸ் ஆகியோரை இழந்தது. வாட்சன் 9 ரன்களுக்கும் டூப்ளிசிஸ் 11 ரன்களுக்கும் அவுட் ஆனார். அதன்பின் இறங்கிய ராய்டு ரெய்னாவும் மிகவும் திடமாக ஆடினார்கள். வாய்ப்பளிக்கப்பட்ட டூப்ளிசிஸ் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் அதன்பின் சென்னை அணி ரெய்னா அம்பதி ராய்டு ஜோடியால் மீண்டு வந்தது. அம்பதி ராய்டு மிகவும் அதிரடியாக ஆடி 37 பந்தில் 79 ரன்கள் எடுத்தார். இதில் 4 சிக்ஸ் 9 பவுண்டரி அடக்கம். அதே போல் ரெய்னா அதிரடியாக ஆடி 43 பந்துகளில் 54 ரன்கள் எடுத்தார். இதில் 2 சிக்ஸ் 5 பவுண்டரி அடக்கம். இதில் சென்னை அணி மிகவும் மோசமான சாதனை ஒன்றை செய்துள்ளது. அதன்படி சென்னை முதல் 10 ஓவர்களில் 54 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதில் 2 விக்கெட்டை வேறு இழந்துள்ளது. இதனால் இந்த IPL தொடரில் முதல் 10 ஓவருக்கு அடிக்கப்பட்ட மிகவும் மோசமான ஸ்கோர் இதுதான். வேறு எந்த அணியும் முதல் 10 ஓவரில் இந்த சீசனில் இவ்வளவு குறைவான ஸ்கோர் அடிக்கவில்லை. சென்னை அணி முதல் 10 ஓவர்களில் இவ்வளவு மோசமாக விளையாடியும் கூட அடுத்த 10 ஓவரில் அதிரடி காட்டியது யாரும் நினைக்க முடியாத அளவிற்கு வேகம் எடுத்தது. அம்பதி ராய்டு ரெய்னா அதிரடியால் பெரிய இலக்கை நிர்ணயித்து வெற்றியும் பெற்றுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.